அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வேன் என சசிகலா ஆவேசமாக பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கடந்த 2016 அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செய்யப்பட்டார். இதனையடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு கடந்த 2017 செப்டம்பர் மாதம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது. அப்போது சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் மற்றும் தினகரனை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கி தீர்மானம் அதிரடியாக நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து 2017 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் செல்லாது என அறிவிக்க கோரி சசிகலா வழக்கு தொடர்ந்தார். மேலும் அதிமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் சட்டவிரோதமானது என உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். அதன் பிறகு சசிகலா வழக்கை நிராகரிக்குமாறு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். முன்னதாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது இருதரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கும் என கூறப்பட்டது. அதன்படி இன்று அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்கியது செல்லும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக சசிகலா அறிவித்துள்ளது தற்போது தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் விரைவில் மீண்டு வருவார் எனவும் அதிமுகவை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேச்சு எழுந்துள்ளது.